கரேஜ் அப்படிங்கிற போயம் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. கரேஜ் இஸ்ன்ட் அ பிரில்லியன்ட் டேஷ். ஸோ இங்கே டேஷ் அப்படின்றது கான்ஃபிடென்ஸ். கரேஜ் அப்படின்றது கான்ஃபிடென்ஸ் மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டான ஒரு கான்ஃபிடென்ஸ் மட்டும் இல்லை. அ டேரிங் டீடுனா மூமெண்ட்ஸ் ஃப்ளாஷ். டேரிங் அப்படின்னா துணிஞ்சு செய்யக்கூடியது, தைரியம். டீடுனா ஆக்ஷன், ஒரு செயல். ஸோ துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு செயல் எப்போது அப்படின்னா இன்னும் மூமெண்ட்ஸ் ஃப்ளாஷ். மூமெண்ட்னால் அந்த சமயத்தில் தோன்றக்கூடிய சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ் தான் வந்து கரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ்ன்ட் ஆன் இன்ஸ்டான்டேனியஸ் திங். இன்ஸ்டான்டேனியஸ் அப்படின்னா இமீடியட்டாக, உடனே, அப்படியே இன்ஸ்டன்ட் காஃபியெல்லாம் சொல்லுவோம்ல, உடனே வர்றது, தட் இஸ். ஸோ இட் இஸ்ன்ட் ஆன் இன்ஸ்டான்டேனியஸ் திங். ஸோ கரேஜ் அப்படின்றது திடீர்னு வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பார்ன் ஆஃப் டெஸ்பேர். டெஸ்பேர்னா பெயின். ஒரு நமக்கு ஒரு கஷ்டம்னு ஏற்படும் போது அந்த சமயத்தில் வரக்கூடியது தான் அந்த கரேஜ் அப்படிங்கிறது. வித் அ சடன் ஸ்ப்ரிங், திடீர்னு அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தைரியம், அதுதான் கரேஜ். இட் இஸ்ன்ட் அ கிரேச்சர் ஆஃப் ஃப்ளிக்கர்ட் ஹோப். இங்கே ஃப்ளிக்கர்னா ஷோன் அன்ஸ்டடிலி. ஸோ திடீர்னு அப்படியே வரக்கூடிய ஒரு ஷைன் பண்ணக்கூடிய ஒரு இது கிடையாது இது. ஆர் தி ஃபைனல் டக் அட் தி ஸ்லிப்பிங் ரோப். ஸோ இந்த கரேஜ் வந்து கடைசியாக ஒரு ரோப் வந்து ஸ்லிப் ஆகி நம்ம கீழே விழ போகிறோம் அப்படிங்கிற ஒரு சமயத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புல் கிடையாது இது. டக்குன்னும் போது புல். ஸோ நம்மளை ஏற்றி விடக்கூடிய ஒரு இதுவும் இந்த கரேஜ் அப்படின்றது கிடையாது. பட் இட்ஸ் சம்திங் டீப் இன் த சோல் ஆஃப் மேன். ஸோ தன் ரொம்ப ஆழ் மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து இந்த கரேஜ். இந்த தைரியம் அப்படின்றது மனுஷனுக்கு திடீர்னு வரக்கூடியதோ, ஒரு ஒரு ஷைனிங், ஒரு சூரிய கதிர்கள் அப்படியே வந்து திடீர்னு வந்து இது பண்ணக்கூடியதோ, இல்லை நம்ம விழ போகிறோம் அப்படின்ற சமயத்தில் நம்மளை பிடிச்சி இழுத்து விடக்கூடியதோ, இல்லை இன்ஸ்டான்டேனியஸில் வரக்கூடியது கிடையாது இந்த கரேஜ். ஆனால் மனுஷனுடைய ஆள் மனசில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து கரேஜ் அப்படின்றது. சோல் ஆஃப் அ மேன் அப்படின்னா ஆள் மனசு, அதுதான் சோல். தட் இஸ் ஒர்க்கிங் ஆல்வேஸ் டு சர்வ் சம் பிளான். ஸோ அது ஆள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், ஆனால் அது நமக்கு எப்பயுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு பிளானை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அந்த கரேஜ் அப்படிங்கிற விஷயம் எப்பயுமே நமக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். செகண்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம். கரேஜ் இஸ் இன் தி லாஸ்ட் ரிசார்ட். இங்கே ரிசார்ட் அப்படின்னா அடாப்ட் டு ரிசால்வ் அ டிஃபிகல்ட்டி. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு நமக்கு வரும்போது அதை அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய, அதை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் கரேஜ் கிடையாது. இந்த ஒர்க் ஆஃப் லைஃப் ஒரு கேம் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். ஸோ நம்மளோட லைஃபாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சமயங்களில் நம்மளை அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மளை மாற்றி அமைச்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் கரேஜ் கிடையாது. இட் இஸ்ன்ட் அ திங் தட் அ மேன் கன் கால். ஸோ அது மனுஷன் வேணும்னு சொல்லி கூப்பிடும் போதெல்லாம் வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது கரேஜ். இட் இஸ்ன்ட் அ திங். அது கூப்பிட்ட உடனே வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அட் சம் ஃபியூச்சர் டைம் வென் ஹீ இஸ் ஆப்ட் டு ஃபால். ஸோ எப்போயோ ஒரு சமயத்தில் ஃபியூச்சரில் அவனுக்கு ஒரு பிரச்சனைகள் வரப்போது, அவனுக்கு அவன் ஒரு ப்ராப்ளம் அவனுக்கு ஃபேஸ் பண்ண போகிறாங்க, விழுறாங்க அப்படின்னும் போது வரக்கூடிய ஒரு விஷயம், கூப்பிட்ட உடனே வரக்கூடிய ஒரு விஷயம் கரேஜ் கிடையாது. இஃப் ஈ ஹேசன்ட் இட் நவ் ஹீ வில் ஹாவ் இட் நாட். ஸோ அவன் நம்மளுடைய சோல்குள்ளேயே, ஒரு மனுஷனுடைய சோல்குள்ளேயே அந்த கரேஜ் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ அந்த ஸோ அப்போவே அந்த நமக்கு இன்பானா அந்த சோலில் கரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தால் இட் வில் நாட் ஹாவ் இட் நவ். ஸோ இப்போ நமக்கு திடீர்னு வேணும்னு போது அந்த கரேஜ் வெளியே வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அது சோல்லையே இருக்குது. வென் த ஸ்ட்ரெயின் இஸ் கிரேட் அண்ட் பேஸ் இஸ் ஹாட். இங்கே ஸ்ட்ரெயின் என்னும் போது காயங்கள். ஸோ நம்மளுடைய காயங்கள், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதில் ஏற்படக்கூடிய காயங்களுடைய இது எவ்வளோ கிரேட்டாக இருக்கோ, அதே மாதிரி இங்கே பேஸ் அப்படின்னா ஸ்டெப்பு, நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப் எவ்வளோ கஷ்டமானதாக இருக்கோ அதை பொறுத்து. ஃபார் ஹூ வுட் ஸ்ட்ரைவ் ஃபார் அ டிஸ்டன்ஸ் கோல். ஸ்ட்ரைவ் அப்படின்னா எஃபர்ட் எடுக்கிறது. ஸோ அவங்களுடைய கோலை எப்படியாவது அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டோடு அவங்க ஒர்க் பண்ணும் போது அந்த தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்ருக்கும். ஏன்னா அது ஏற்கனவே நம்மளுடைய சோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மஸ்ட் ஆல்வேஸ் ஹாவ் கரேஜ் வித்தின் ஹிஸ் சோல். ஸோ அவனுடைய ஆள் மனசில் அந்த தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த கரேஜ், துணிச்சலாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு செயல் தான் கரேஜ். ஸோ அது ஆள் மனசில் இருந்தால் தான் வந்து நம்மளுடைய லைஃப் லாங் அது நமக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கரேஜ் அப்படின்றது. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். டேஷ் அப்படின்னா கான்ஃபிடென்ஸ். டிஸ்பேர் அப்படின்னா பெயின், கஷ்டங்கள், வலிகள். டக்குன்னா புல், நம்மளை யாராவது தூக்கி விடுவாங்களா சொல்லுவோம், தட் இஸ் புல். ரிசார்ட்னா அடாப்ட் டு ரிசால்வ் அ டிஃபிகல்ட்டி. ஒரு பிரச்சனையை வந்து மாற்றி அமைக்கக்கூடியது, அதான் அடாப்ட். சிச்சுவேஷன் ஆப்ட்னா லைக்லி. ஸோ பிடித்த ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம். பேஸ்னா ஸ்டெப், நம்ம எடுத்து வைக்கக்கூடிய
அடுத்த ஸ்டெப் இன்ஸ்டான்டேனியஸ் அப்படின்னா ஹாப்னிங் ஆர் டன் இமீடியட்லி, திடீர்னு உடனே ஏற்படக்கூடியது இன்ஸ்டான்டேனியஸ். ஃப்ளிக்கர்னா ஷோன் அன்ஸ்டடிலி, ஸோ அந்த ஷைனுடைய பாஸ்டன்ஸ் தான் ஷோன். ஸோ அன்ஸ்டடியாக ஒரு ப்ரில்லியண்ட்டாக வரக்கூடிய ஒரு இது இல்லை. ஸ்ட்ரைவ்னா மேக் கிரேட் எஃபெக்ட், ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதான் ஸ்ட்ரைவ். தேர்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம். கரேஜ் இஸ்ன்ட் அ டாஸ்லிங் லைட், ஸோ கரேஜ் அப்படின்றது தைரியம் அப்படின்றது ஒரு பிரைட்டாக எரியக்கூடிய ஒரு லைட் கிடையாது. தட் ஃப்ளாஷஸ் அண்ட் பாசஸ் அவே ஃப்ரம் சைட், ஸோ அந்த எப்படி பிரைட்டாக ஒரு லைட் ஃப்ளாஷ் பெருசாக அப்படியே சூப்பராக ஃப்ளாஷ் ஆகிட்டு நம்ம கண்ணுடைய பார்வையை விட்டு போயிருதோ அந்த மாதிரியான விஷயம் கரேஜ் கிடையாது. இங்கே பாசஸ் அவே ஃப்ரம் சைட்னா சைட்னா நம்மளுடைய கண் பார்வை. ஸோ நம்ம கண் பார்வையிலேருந்து அந்த ப்ரில்லியண்டான பிரைட்டான ஒரு லைட் பாஸ் ஆகக்கூடிய விஷயம் மாதிரி கரேஜ் கிடையாது. இட் இஸ் அ ஸ்லோ அன்வேர் அன்வேவரிங் இன்க்ரைண்ட் ட்ரெயிட், ஸோ அது ரொம்ப ஸ்லோவான ஒரு ப்ராசஸ். இங்கே அன்வேவரிங் அப்படின்னா ஃபிக்ஸ்டு, ஏற்கனவே அது நம்மளுடைய சோலில் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்க்ரைண்ட் அப்படின்னா ஃபேர்ம்லி எஸ்டாப்ளிஷ் அண்ட் ஹார்ட் டு சேஞ்ச், அது நம்மளால் சேஞ்ச் பண்ணவே முடியாது, ஏன்னா அது சோல்லே ஏற்கனவே இருக்குது. ஸோ அதுதான் ட்ரெயிட்னா ட்ரிக்கு. ஸோ ரொம்ப கரேஜ் அப்படின்றது ரொம்ப நிதானமான ஃபிக்ஸான மாற்றிக்க முடியாத ஒரு ட்ரிக்கு, அதுதான் வந்து கரேஜ், ஏற்கனவே நம்மளோட சோலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வித் அ பேஷன்ஸ் டு ஒர்க் அந்த ஸ்ட்ரென்த் டு வெயிட், ஸோ நம்ம அந்த கரேஜ் அப்படின்ற தைரியமாக ஒரு விஷயத்தை செய்யும் போது அந்த ஒரு பேஷன்ஸ் நமக்கு இருக்கணும். பேஷன்ஸ்னால் அந்த பொறுமை சொல்லுவோம், தட் இஸ் பேஷன்ஸ். அண்ட் ஸ்ட்ரென்த் டு வெயிட், எவ்வளோ நேரம் ஆனாலும் அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்கணும். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மேன் வென் ஹிஸ் ஸ்கைஸ் ஆர் ப்ளூ, ஸோ அவனுடைய ஸ்கைஸ் ப்ளூவாக இருக்கும் போது இந்த கரேஜ் அப்படின்றது அவனுடைய பார்ட், அவனுடைய லைஃப்பில் அது ஒரு பார்ட். இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிம் வென் ஹி ஹாஸ் ஒர்க் டு டூ, இந்த கரேஜ் அப்படின்றது அவனுக்குன்னு ஒரு செயல்கள் இருக்கும்போது, அவன் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கும்போது அந்த வேலைகள்லேயும் அது எப்பயுமே இந்த கரேஜ் அப்படின்றது மனுஷன் கூடயே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். த பிரேவ் மேன் நெவர் இஸ் ஃப்ரீட் ஆஃப் இட், ஸோ தைரியமான ஒரு மனுஷனால் கரேஜ்ன்ற விஷயம் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஃப்ரீட் ஆஃப் இட்னா அது இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. இட் ஹேஸ் இட் வென் தெர் இஸ் நோ நீட் ஆஃப் இட், அது தேவையே இல்லை, தைரியம்ன்ற ஒரு விஷயம் தேவையே இல்லைன்னும் போதும் கூட அவங்க கூட எப்பயுமே அந்த கரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபோர்த் ஸ்டான்ஸாக பார்க்கலாம். கரேஜ் வாஸ் நெவர் டிசைன் ஃபார் ஷோ, ஸோ தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஷோ காட்டுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு செயல் கிடையாது. இட் இஸ்ன்ட் அ திங் தட் கேன் கம் அண்ட் கோ, ஸோ அது வந்து வந்துட்டு இருந்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது எப்பவுமே இன்பார்ன் தைரியம், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த தைரியம் கரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. இட்ஸ் ரிட்டன் இன் விக்ட்ரி அண்ட் டிஃபீட், ஸோ நம்மளுடைய தைரியம், நம்மளுடைய தைரியமாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய வெற்றிகள்லையும் எழுதி வைக்கப்பட்டுப்படுது, நம்மளுடைய தோல்விகள்லையும் அந்த கரேஜ் அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டே இருக்கும், அதோடைய பதிவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் எவ்ரி ட்ரெயில் அ மேன் மே மீட், ஸோ மனுஷன் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரையல்லையும் ஒரு ஒரு செயல் செய்கிறாங்கன்னும் போது அந்த ஒவ்வொரு ட்ரையல்லையும் அந்த கரேஜ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹார்ஸ் ஹிஸ் டேஸ் அண்ட் ஹிஸ் இயர்ஸ், ஸோ ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் அவன் கூடயே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த கேரக்டர் வந்து கரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தைரியம். பேக் ஆஃப் ஹிஸ் மெய் ஸ்மைல்ஸ் அண்ட் பிஹைண்ட் ஹிஸ் டியர்ஸ், ஸோ அந்த கரேஜ் அப்படிங்கிற விஷயம் எங்கெல்லாம் இருக்கோன்னா அவனுடைய ஸ்மைலுக்கு பின்னாடி ஒரு பெரிய கரேஜ் இருக்கும், அவனுடைய கண்ணீருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கரேஜ் இருக்கும், தைரியம் இருக்கும். கரேஜ் இஸ் மோர் தென் அ டேரிங் டீட், ஸோ தைரியமாக செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் ஒரு செயலை விட கரேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பெரிய ஒரு விஷயம். இட்ஸ் அ பிரெத் ஆஃப் லைட் அண்ட் அ ஸ்ட்ராங் மேன்ஸ் க்ரீட், ஸோ அவனுடைய லைஃப் அவனுடைய பிரெத் இருக்கிற வரைக்கும் அவனுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கரேஜ். அண்ட் ஸ்ட்ராங் மேன்ஸ் க்ரீட் அப்படின்னா அந்த ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த மேனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து கரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நம்ம எல்லாரோடைய சோல்லையும் கரேஜ் அப்படின்றதோடு தான் எல்லாருமே பிறந்திருக்கும், இந்த கரேஜோடு தான் எல்லாமே எல்லா விஷயங்களும் ஃபேஸ் பண்ணிகிட்டே வந்துட்ருக்கோம் லைஃப்பில். ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். டாஸ்லிங் அப்படின்னா பிரைட்டு பளிச்சு நிறையிறது, அன்வேவரிங் அப்படின்னா ஃபிக்ஸடு மாற்ற முடியாதது, ட்ரெயிட்னா ட்ரிக்கு, ட்ரெயில்னா பாத்து நம்முடைய பயணம் செய்யக்கூடிய ஒரு பாத்து. ப்ராலிஃபிக் அப்படின்னா க்ரியேட்டிவிட்டியாக செய்யக்கூடியது, ஆப்டிமிஸ்டிக்னா பாசிட்டிவாக நினைக்கக்கூடியது, இன்க்ரைண்ட் அப்படின்னா ஃபேர்ம்லி எஸ்டாப்ளிஷ் அண்ட் ஹார்ட் டு சேஞ்ச், அது ஸ்ட்ராங்காக மனசுக்குள்ளே இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ இவ்வளோ அழகாக ஒரு போயம் எழுதியிருக்கிறது எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படிங்கிறவர். ஸோ அவரை பற்றின ஒரு சின்ன நோட் கொடுத்துருக்காங்க. அவர் பிறந்தது 1881 அண்ட் ஹீ ஸ்டில் லிவிங்
from 1959 as a poet, was a prolific இங்கிலாந்து-born அமெரிக்கன் போயட். ஸோ அமெரிக்கன் லாங்குவேஜில் எழுதக்கூடிய ஒரு போயட் இவர். பட் பிறந்தது இங்கிலாண்டில். ஸோ இங்கே ப்ராலிஃபிக் அப்படின்னா க்ரியேட்டிவ். ஸோ இந்த ஒரு கரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவ்வளோ க்ரியேட்டிவாக எழுதியிருக்காரு பாருங்கள். ஸோ ஹீஸ் அ க்ரியேட்டிவ் போயட் ஹூ வாஸ் பாப்புலர் இன் தி ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் 20th சென்ச்சுரி. ஸோ 20th சென்ச்சுரியுடைய ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப பாப்புலராக இருந்த ஒரு போயட் இவர். அண்ட் பிகேம் நோன் ஆஸ் த பீப்புள்ஸ் போயட். ஸோ மக்களுடைய போயட்டாக இவரை வந்து அப்போ வந்து சொல்லிக்கிட்டாங்க. ஹிஸ் போயம்ஸ் ஆஃபன் ஹேட் அன் இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் வியூ ஆஃப் எவ்ரிடே லைஃப். ஸோ இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும் இவருடைய போயம் படிக்கும் போது நமக்கே ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கக்கூடியது. ஆக்சுவலாக இந்த ஒரு கரேஜில் கூட நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்குது. அண்ட் ஆப்டிமிஸ்டிக் வியூனால் பாசிட்டிவாக எந்த விஷயத்தையும் பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு வியூ வந்து நம்மளுடைய எவ்ரிடே லைஃப்பில் எல்லாத்தையும் பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு வியூ வந்து கொடுக்கக்கூடிய இதில் இவர் வந்து மிக சிறந்த ஒரு போயட். Thanks for watching my video. Take care.